ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாஸ்டர் மனு. நான் உங்கள் மானசா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி தான். நம்மில் பலருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, நமது மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு அதிகம் உதவக்கூடியது பழங்கள் தான். தினமும் நாம் பழங்களை சாப்பிட்டுட்டு வந்தால் நமது மூளைக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய சக்தி இருக்குது. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. தினமும் நல்ல பழங்களை சாப்பிட்டுட்டு வந்தால் நினைவாற்றல் அபாரமாக இருக்கும். அந்த காலத்தில் சித்தர்கள் கூட காய்களையும் கனிகளையும் மட்டுமே சாப்பிட்டுட்டு நீண்ட ஆயுளோட திடகாத்திரமான ஆரோக்கியத்தோட பல நாட்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு பழங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் கூட இருக்குது. பழங்களில் நார்ச்சத்து, நீர்ச்சத்து, விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடியவை. அப்படிப்பட்ட ஒரு சில பழங்களோட பலன்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக ஆரஞ்சு பழத்தை அதிக அளவில் முக அழகிற்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா அதில் அதிக அளவு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B2 ஆகியன உள்ளன. மேலும் இதில் சுண்ணாம்பு சத்தும் அதிகமாக காணப்படுது. இரவில் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி அரை டம்ளர் ஆரஞ்சு பழ ஜூஸோட சிறிது சுத்தமான தேனை சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தால் ராத்திரி நல்லா தூக்கம் வரும். அதுபோல் பல நாட்களாக வியாதியிலிருந்து குணமடைஞ்சவங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸு ஒரு இயற்கை டானிக்கு. அடுத்ததாக திராட்சை பழத்தை பற்றி பார்க்கலாம். திராட்சை பழங்களை பழங்களின் அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. திராட்சை பழம் பொதுவாக பச்சை, சிவப்பு, பர்பிள், கருப்பு, கருநிலம் என பல நிறங்களில் கிடைக்குது. நம்ம உடம்புக்கு சக்தி தரக்கூடிய பல பொருட்கள் திராட்சையில் இருக்குது. நமது உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு ஆகிய சத்துக்கள் திராட்சையில் இருக்குது. இந்த கிரேப்ஸ் வந்து இதய பாதிப்பு, இரத்த குழாய் பிரச்சனை, வெரிகோஸ் வெயின், அழுத்தம் போன்ற பாதிப்புகளிலிருந்து காக்கும் ஆற்றல் உள்ளது. மேலும் செரிமான குறைபாட்டை கூட போக்குகிறது. திராட்சையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ரசாயன பொருள் குடல் மற்றும் ப்ராஸ்டேட் புற்றுநோயிலிருந்தும், இதய இரத்த குழாய் நோய்களிலிருந்தும், நரம்பு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்தும், வைரல் பூஞ்சை நோய் தொற்றில் இருந்தும் நம்மை காக்கும் தன்மை கொண்டது. இந்த இரசாயன பொருள் பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கின்றது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கிறது. ஆனால் தொடர்ந்து மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு வர்றவங்க திராட்சை பழத்தை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அமிலத்தன்மை இதில் அதிக அளவு உள்ளது. திராட்சையில் புளிப்பு டேஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால அசிடிட்டி, அல்சர், வாய்வு பிரச்சனை, நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க அதிக அளவில் திராட்சையை எடுத்துக்கக்கூடாது. சிலருக்கு பசி ஏற்படாமல் மந்த நிலையில் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க திராட்சையை கொட்டையோடு சாப்பிட்டு வந்தால் உடலில் நார்ச்சத்து சேரும். கருப்பு திராட்சை ஜூஸில் சிறிது சர்க்கரை சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் நன்றாக பசி ஏற்படும் மற்றும் மந்த நிலை சரியாகும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிலக்கு தள்ளி போதல், குறைவாகவும் அதிகமாகவும் போதல் போன்ற குறைபாடுகளுக்கு கருப்பு திராட்சையை சாறு எடுத்து அரை டம்ளரில் சிறிது சர்க்கரை சேர்த்து தினமும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தால் முறையான கால இடைவெளியில் மாதவிலக்கு வெளிப்படும். தொடர்ந்து இதுபோல 21 நாட்கள் சாப்பிட்டுட்டு வரணும். அடுத்து வாழைப்பழத்தோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம். வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய பழம் வாழைப்பழம். இந்த பழத்தில் விட்டமின்கள், தாது உப்புகள் நிறைவாக உள்ளது. வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸ் போன்ற எளிய சர்க்கரை உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலை அளிக்கிறது. விளையாட்டு வீரர்கள், அத்லெட்டிக்கில் இருக்கிறவங்க இதை தினமும் எடுத்துக்கொள்ளும்போது இயற்கையான உடனடி எனர்ஜி கிடைக்கும். உடல் எடை குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு தினசரி வாழைப்பழம் கொடுப்பது நல்லது. இதில் அதிக அளவில் நார்ச்சத்து உள்ளதால் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழத்தை
இதய நோயாளிகள் சாப்பிடலாம். வாழைப்பழம் இதயத்திற்கு மிகவும் நல்லது. ஆனால் உடல் எடை அதிகமாக உள்ளவர்கள் வாழைப்பழத்தை குறைவாக சாப்பிட வேண்டும். கண் பார்வை குறைவது போன்று இருந்தால் செவ்வாழை பழத்தை 21 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் கண் பார்வைக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இதில் உள்ள விட்டமின் B6 இரத்த சோகை போன்ற குறைபாடுகளை அண்டாமல் பார்த்து கொள்ளும். இதய இரத்த குழாய் பாதிப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கும். தாதுப்புக்களை பொறுத்தவரையில் தாமிரம், மக்னீசியம், மேங்கனீஸ் ஆகியவை குறிப்பிடத்தகுந்த அளவில் உள்ளன. மக்னீசியம் நம் எலும்புகளின் உறுதிக்கும் இதய பாதுகாப்புக்கும் அவசியமான தாதுப்பு. மலச்சிக்கல் இருப்பவர்கள், மூல நோய் குறைபாடு இருப்பவர்கள் தினமும் வாழைப்பழம் ஒன்றை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் மூல நோய் குறைபாட்டிலிருந்து விடுபடலாம். திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் கர்ப்பமே தெரிக்கவில்லை என மனம் வருந்தி கொண்டிருக்கும் தம்பதியர்கள் செவ்வாழை பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உயிர் சக்தி அணுக்கள் போதுமான அளவில் பெருகி கருத்தரிக்க வாய்ப்பாகும். அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய பழம் ஆப்பிள். ஆப்பிள் வந்து நம்ம ஊரில் விளையக்கூடிய பழமே இல்லை என்றாலும் நம் வாழ்க்கையில் ஒன்றி போன பழங்களில் ஒன்றாகவே மாறிவிட்டது. தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வந்தால் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சுவை அதிகம் தரக்கூடிய ஆப்பிள் பழத்தில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ளது. இது மனிதனோட இயல்பான வளர்ச்சி, ஆரோக்கியமான வாழ்வுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். 100 கிராம் பழத்தில் 50 கலோரியே உள்ளது. நுரையீரல் உள்ளிட்ட சில வகையான புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிற சக்தி ஆப்பிளுக்கு உண்டு. அதுபோல பித்தப்பையில் உள்ள கல்லை கரைத்து வெளியேற்றும். ஆப்பிள் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து கொழுப்பை குறைத்து ஆரோக்கியம் தரும். உடல் எடையை குறைக்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த உணவாக ஆப்பிள் கருதப்படுது. சர்க்கரை நோய், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், இதய நோய்கள், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் போன்றவை வராமல் தடுக்கவும் உதவுகிறது. ஆனால் ஆப்பிள் கொட்டையில் சிறிது நச்சுத்தன்மை இருப்பதால் கொட்டையை நீக்கிவிட்டு சாப்பிட வேண்டும். இதனால் சிலருக்கு ஏற்படும் அலர்ஜியை தடுக்கலாம். குழந்தைகள், சர்க்கரை நோயாளிகள், சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் என அனைவருக்கும் ஏற்றது ஆப்பிள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பழம் ஃபிக்கு, அதாவது அத்திப்பழம். அத்தி பூத்தா போல இருக்கே அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அதற்கு என்ன காரணம்னா, அத்திப்பூ ஒன்றும் அபூர்வமான பூ கிடையாது. ஆனால் அந்த பூ நம்ம கண்களுக்கு அவ்வளவா தெரியறதில்ல. ஏன்னா அத்தி மரத்தில் அடிமரத்திலிருந்து உச்சி வரைக்கும் மரத்தை ஒட்டியே காய்க்கும். தினமும் 2 அத்திப்பழங்களை சாப்பிட்டுட்டு வந்தால் பெண்களுக்கு வரக்கூடிய முக்கிய புற்றுநோயான மார்பக புற்றுநோய் தடுக்கப்படுது. அதுபோல உடலில் இரத்த உற்பத்தி அதிகரிக்கும். உடலும் வளர்ச்சியடைந்து பருமனடையும். இந்த அத்திப்பழத்தில் கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம், விட்டமின் B12 ஆகியவை அதிக அளவில் கிடைக்கின்றன. 2 பழங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் கால்சியம் சத்து அதிகம் கிடைக்கிறது. இதனால் எலும்புகள் பலம் பெறுகின்றன. மற்ற பழங்களில் கிடைக்கும் சத்துக்களை விட அத்திப்பழங்களில் 4 மடங்கு கிடைக்கின்றன. இப்படிப்பட்ட பழங்களை நாம் தினமும் தொடர்ந்து எடுத்துட்டு வந்தால் ஆரோக்கியமாக வாழலாம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.